Hi, welcome to Drone Talkies. So, in the video, we will talk about Insta360 One or Twin Edition. So, in the action camera, we unbox this. What are the features? So, in the action camera, we will talk about GoPro 9 release. GoPro is a noise play. So, this is GoPro action camera. Famous, it's on top. ஆனா இப்போ அது ரிலீஸ் ஆகியும் நான் ஏன் இதை வாங்கினேன். ஸோ இதில் என்ன இருக்குது அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமரா பற்றி நான் காட்டுறேன், இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்கிறேன், கோப்ரோ விட நான் ஏன் இதை வாங்கினேங்கிற ரீசனும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போமா. ஸோ கட் பண்ண போகும். கட்பா, பேக்கிங் செம்மையாக இருக்குது. பகவான் நல்லா சேஃபாக வாங்கினதுக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கேமரா நான் இந்த இதில் அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ நான் எந்த லிங்க்கில் வாங்கினேன் எங்கள் லிங்க்கை நான் கீழே போட்டிருக்கேன். சப்போஸ் அந்த கேமரா பற்றி பார்க்கணுன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது லிஸ்ட்டு இருக்குது வாங்கணும்னு நினச்சாலும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த செல்லையும் சொல்லுங்கள், சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா. ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ணுறோம், நான் ஓப்பன் பண்ணல. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சகி இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஒன் Insta360 One or Twin Edition. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குங்க அதை பார்ப்போம். நல்லா பேக் பர்ஃபெக்டாக இருக்குங்க, நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. நியூ பாக்ஸ் தான். ஸோ நீங்களே பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு உள்ள பார்ப்போம். எப்பயுமே இந்த புது புக்கு அந்த நோட்டோட ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும்ல, அதே மாதிரி சூப்பராக இருக்குது. ஓகே, ஓப்பன். எல்லாம் சாக்லேட் பாக்ஸ் வச்சு பா, பார்க்கவே செம்மையாக இருக்குது. சமயம் எப்பயுமே வாங்குறப்ப நமக்குள்ள பயம் இருக்கும், ஏன்னா கண்ணில் பார்த்து வாங்க போதில்லை, இல்லை அமேசானில் தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது பார்க்க, இந்த செல்ல நல்லா தான் கொடுத்ததுக்காக யூஸ் பண்ணாமல் புதுசாக இருக்குது. ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் என்னன்னா, இது ஒன்று, அடுத்து இது ஒன்று, அடுத்து இது. அதுக்கு பார்த்தோன்னே நாங்கள் எப்போ யோசிச்சுருப்பீங்க, என்னடா பீஸ் பீஸாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருப்பீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்ஷன் கேமராஸ் ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்ஷன் கேமரா. ஆக்ஷன் கேமரா இப்படி தான் இருக்கும், ஒரு சைடு லென்ஸ் இருக்கும், இது ரெக்கார்ட் பண்ணும், இன்னொரு சைடு நம்ம டிஸ்பிளே பார்த்துக்கலாம்.
ஆஃப் பவர் பட்டன் எல்லாமே இருக்கும். இது கோ நாய்ஸோடது. கோப்ரோவும் இதே மாதிரி மாடல் தான், அதை பேஸ் பண்ணி தான் இது வந்துச்சு. கோப்ரோ நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க வெர்ஷனில் முன்னாடி இந்த இடத்துல ஒரு செல்ஃபிக்காக நம்ம அப்படி பார்க்கறதுக்காக ஒரு ஸ்க்ரீன் வச்சுட்டாங்க. அதுவும் எதை பார்த்து வச்சாங்கன்னா, டிஜிஐயில் ஆஸ்மோ ஆக்ஷனுங்கிறதும் ஒரு ஆக்ஷன் கேமரா, அதில் தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ வந்திருக்கு கோப்ரோ 9 வந்திருக்கு. ப்ளஸ் கோப்ரோ 9 வந்து 5K, ஐ திங்க் 5 or 6K, நான் நாட் ஷுர், மேபி 5K. ஓகே, ஸோ இது ஏன் இப்படி பீஸ் பீஸாக இருக்குன்னா, இது மாடுலர் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ நான் கோப்ரோவை விட இதை நான் எடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். இது ஏன்னா, இப்போ நாம கோப்ரோ 7 வச்சுக்குப்பாங்க, அடுத்து 8 சொன்னால் நம்ம 8 வாங்கணும். ஏன்னா 8 இருக்க ஃபீச்சர்ஸ் 7 இருக்காது. ஸோ இப்போ 9 வந்துருக்கு, இப்போ 9 இருக்க ஃபீச்சர்ஸ் 8 இருக்காது. லைக் 9 வந்து டபுள் சீட் இருக்குது, நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி, அது 8 இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணி ஆகணும், அப்கிரேட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ லாட் ஆஃப் கேமராஸ் வாங்கணும். அந்த பிரச்சனைலாம் இங்கே இல்லை. ஓகேயா, ஏன்னா இது என்னதுன்னா, இது பேஸ், இது பேட்ரி பேஸ். ஓகே, ஸோ இது அப்புறமேல் பேசிக்கலாம். இது பேட்டரிங்க நம்ம தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ வாட் இஸ் திஸ், இது என்ன, இது ஏன் கண்டது இப்படி இருக்குது? இது ரொம்ப சிம்பிளுங்க, எப்படி கழட்டிடலாம், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஸோ இதில் இந்த டபுள் கேமரா இருக்குல்ல, இது 360 எடுக்கிற கேமரா. ஸோ இது 5.3K 360 எடுக்கிற கேமரா, இது 4K கேமரா. நார்மலாக எல்லாமே 4K தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இப்போ வாங்கியிருக்க ஆக்ஷன் கேமரா. ஸோ இப்போ இதில் என்னென்ன ப்ளஸஸ் இருக்குன்னா, இப்போ நம்ம இந்த பேஸ் மாடல் மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம எந்த சைடு வேணால் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் செல்ஃபி எடுக்கணும்னா இதை எடுத்து முன்னாடி வச்சு மாட்டிக்கலாம். இப்படி மாட்டினோன்னா பார்த்தா செல்ஃபி. ஸோ நம்ம இப்படி எடுக்கிறப்ப இதை வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே இது இல்லை, எனக்கு பின்பக்கம் தான் நான் எடுக்கிறேன், ஸோ இது இப்படி இருந்தால் போதுன்னா இதை கழட்டி சிம்பிளாக இப்படி திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, இது சில பேர் கழட்டி கழட்டி மாட்டணும்னு தோணும், பட் இது ஒரு ப்ளஸ் தானே. ஏன்னா நம்மளால் கோப்ரோ 9 வாங்க முடியாதுன்னு நினைக்கிறப்ப நம்ம இது வாங்கலாம். ஸோ இது ஒரு ப்ளஸ். அண்ட் ஆல்சோ இதில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, நான் சொன்ன அடுத்தடுத்த வெர்ஷன் வந்தால் நம்ம வாங்க வேண்டியதில்லைன்னு. அது மாதிரி இந்த 360 வந்துச்சுல்ல, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 360 வேணும் 4K வேணும்னா அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக அப்படி கழட்டி இந்த 4K கேமரா வச்சுட்டு இந்த 360 கேமரா டியூவல் ரெண்டு சைடு கேமரா இருக்கா, இதை எடுத்து ஸோ சேம் ப்ளக் இப்படி வச்சு கச்சக் ஓட்டிட்டோம்னா போதும். ஓகேங்களா, இதே இது நீங்கள் கோப்ரோ போகணுன்னா கோப்ரோவில் 4K கேமரா தனியாக வாங்கணும், 360 கேமரா தனியாக வாங்கணும். ஸோ இது $500, அதுவும் $500. நம்ம ஊரில் சொல்லணும்னா இது 49,000 ஆகும், அது 50,000 வரைக்கும் ஆகுது. ஸோ ரெண்டுமே 1 lakh ஆகும், ஆனால் இது 41 நமக்கு ரெண்டுமே கிடைக்குது. ஸோ அதுக்காக நான் கோப்ரோவுக்கு இது வந்து ஒரு போட்டியான ஒன்று, அதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அதில் இருக்க அளவு ஸ்டெபிலைசேஷன் இதில் இல்லை, அதில் இருக்க அளவு கலகம் இதில் இல்லை. ஓகே, ஆனால் அவ்வளோதும் என்ன அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ என்னோட அஃபோர்ட் பண்ணுற இடத்துக்கான இது இருக்குது. ஸோ இதுலேயே ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது, பட் கலர்ஸும் நல்லா இருக்குது, பட் அது இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ஆடியோ அது செம்மையாக இருக்கும், இது ஆடியோ இல்லை. ஓகே, ஆடியோக்கு தனியாக ஒன்று வாங்கி மாட்டிக்க வேண்டியதான் இந்த மாதிரி. ஏன்னா ஆடியோ சரியில்லை, நான் எப்போ கவுண்ட் போட்டீங்க, நான் பார்த்தேன், அதுக்கு தான் மைக் வாங்கியிருக்கேன். ஸோ ஐ திங்க் இந்த ஆடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் நான் ஆடியோ சரி பண்ணி வைக்கிறேன். சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சொல்லாமல் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகலாம். இப்போ பார்த்திங்களா, நம்ம ட்ரோன் கடுத்து நம்ம எதுக்கு வந்துட்டோம், ஆக்ஷன் கேமரா. ஸோ இதில் இருக்க விஷயம்லாம் இனிமேல் நீங்கள் நிறையா பார்க்கலாம். ஸோ இது மூணு மட்டும் இதில் இல்லை. ஸோ இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறா சொல்லுங்க, நான் பேட்டரி தனியாக இருக்கல. ஸோ பேட்டரியும் சேம் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுறேன், ஏன்னா ஒரு பயம் இருக்கும்ல நமக்கு, புதுசாக வாங்கியிருக்கோம், அதனால மெதுவாக பண்ணுறேன். மேபி அடுத்து போக போக ஈஸியாக இருக்கலாம். அவ்வளோதான் போல. ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். நாங்கள் இன்னும் ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன், பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் கேமரா. ஸோ இப்போ நான் மாட்டிக்க 360 லென்ஸ், அதனால் ரெண்டு சைடு லென்ஸ் இருக்கும். 360 எடுத்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக போடுறேன். இது 4K லென்ஸ். ஓகே, இது ரெண்டுலேயுமே நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இப்போ அன்பாக்சிங் தானே. ஸோ Insta360 102 எடிஷன்லேருந்து வந்த ப்ராடக்ட்ஸ் தான் இது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்திருக்கு, இதான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இது லென்ஸ் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 360 கேமராவுக்கு மட்டும் இது. ஸோ இது யூஸ் பண்ணி லென்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ப்ராக்கெட். ஸோ இந்த ப்ராக்கெட் எதுக்கு யூசேஜ்னா, இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, ஒரு மாடல் ஒரு கோகு இருக்குது, ஆக்சுவலி அது கோகுன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட இது கூட ஜாயின் பண்ணுறது இது 4K. ஸோ 4K கேமரா வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், 360 கேமரா வேணால் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 4K வேணுங்கிறப்ப நம்ம இதை ஜஸ்ட் செல்ஃபியில் எடுக்கிறக்க இந்த சைட் பிக் பண்ணிக்கலாம், அந்த சைட் வேணும்னா அந்த சைட் மாற்றி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது கீழே நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், பேட்டரி பேஸை ஜாயின் பண்ணுவோம். ஸோ பேட்டரி பேஸை ஜஸ்ட் இது இப்படி வச்சு ப்ளக் பண்ணிட்டா முடிஞ்சு.
ஸோ நம்ம இந்த கேமரா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சு நம்ம எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஈவன் தண்ணிக்குள்ளே வச்சு எடுக்கப்பையும் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த இடம் அஃபெக்ட் பண்ணாது, அப் டு 4 meters வரைக்கும். பட் இது வந்து நம்ம வாங்கிட்டால் மவுண்ட் பண்ணுன்னு யூஸ் பண்ணுறப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இது இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே இது பிராக்கெட். ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ளே நம்ம கேமராவை சேஃபாக வச்சிடலாம். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் செட் பண்ணிக்கோங்க, இதுக்கு ஈக்குவலாக அது இருக்கணும். ஸோ இந்த பக்கம் ஸோ இப்படி வச்சு உள்ள நல்லா அமைக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா உடஞ்சி. ஸோ இது செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது எங்கே வேணால் மவுண்ட் பண்ணிக்கலாம், லைக் ஹெல்மெட் மவுண்ட்லேயே பண்ணிக்கலாம், இல்லை இப்போ எங்களுக்குள்ள இது வந்து கார் மவுண்ட்டு, செல்ஃபி ஸ்டிக்கில் எதில் வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பேக்கெட். ஸோ இப்படி வச்சு நம்ம எடுத்துக்கலாம், லைக் செல்ஃபி ஸ்டாண்டில் நீங்கள் மாட்டினீங்கன்னா இப்படி வச்சு பேசிக்கலாம், இது முன்னாடி வச்சு பேசி. ஸோ அதுக்கு தான் இந்த பேக்கெட். இது மட்டும் இல்லை, இது கூட வேறு என்ன பொறுத்துருக்காங்கன்னா இந்த சிலிக்கான் எப்பயுமே இருக்கும்ல கேமராஸ் வாங்கினால வாட்டர் கேனில் கூட இருக்கும், இது எப்பயுமே தூக்கி போட்டுருவோம். அதனால் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு நாட் கோ அவே, தூக்கி போட்டுறா காசா அப்படின்னு சொல்லி வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா. ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற கேமராஸ் எல்லாத்துலேயுமே லென்ஸில் ஃபாக் இஷ்யூ இருக்கும். லைக் இப்போ நம்ம பனிப்பிரதேசத்தில் இல்லை ஏர்லி மார்னிங் எடுத்தோம்னா உள்ளுக்கும் லைட்டாக ஃபாக் அப்பியர் ஆகும். டிஎஸ்ஆர் யூஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இதுலேயும் சில ஃபாக் இஷ்யூ ஆகும். ஸோ அதுக்கு தான் அவங்க இந்த சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. இந்த இதே ஒரு கவர் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம தான் பனிப்பிரதேசம் இல்லை ஏர்லி மார்னிங் நம்ம எடுக்கோம் அப்படின்னா அதுக்கு 6 hours முன்னாடி இதுக்குள்ளே இந்த மாடை மட்டும் உள்ளே போட்டுருங்க, உள்ளே வச்சு சீல் பண்ணி 6 hours வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள், ஃபாக் இஷ்யூ வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம சேஃபாக வச்சுக்கணும். அப்போ இந்த லென்ஸ் கிளாத் இதை வச்சு லென்ஸை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் இது எது கொடுக்காங்கன்னு தெரியல, இதை எடுத்து இதிலேயே ஒட்ட முடியும், வேணால் நம்ம இங்கிட்ட தான் சைடில் ஒட்டிக்கலாம். ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்குள்ளே கிடச்சது. ஸோ கேமரா கோ 1 2 மோடு கிடச்சிருக்கு, 360° மோட், 4K மோட். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இனிமேல் நிறைய வீடியோஸ் எடுத்து நான் போட போகிறேன். ஸோ இதில் நம்ம எடுக்கிற வீடியோஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இனிமேல் நான் சேனல் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேயா? ஸோ இது மூலியமாக ரீசெண்டாக இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா டைம் லேப்ஸ் எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 360° டைம் லேப்ஸ் எடுத்த வீடியோவை இது கூட அட்டாச் பண்ணுறேன். மற்றதெல்லாம் நீங்கள் அப்கமிங் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. லாஸ்ட் டைப் போல் சேம் டைலாக் தான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இது இன்ஸ்டா 360 1 or 2 எடிஷனோட அன்பாக்சிங். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.